ஹலோ காய்ஸ், நாங்கள் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட அப்பா எல்லாரும் சேர்ந்து ஆலப்புழா போயிருந்தோம். எங்களோட ஆலப்புழா ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ட்ரெயினில் வந்து கோட்டையம் போயிட்டு கோட்டையம்லேருந்து நாங்கள் ஆலப்புழா பஸ் பிடிச்சி போனோம். எங்களோட ட்ரிப்பில் வந்து நாங்கள் சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா எந்த மாதிரி போட் சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மிஸ் ஆர்டிகல். உங்களுக்கு வந்து ஆலப்புழா எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கோட்டையம் போயிட்டோம். பிகாஸ் ஆலப்புழாவில் நாங்கள் ஃபஸ்ட்டே இறங்கணும் அப்படின்னா 2 மணி 3 மணிக்கு தான் இறங்குவோம். அங்கேருந்து நைட்டு ட்ராவலுக்கெலாம் பஸ்லாம் கிடைக்காதனால நாங்கள் டேரெக்டாக கோட்டையம் போயிட்டு அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே பஸ் பிடிச்சி ஆலப்புழா போனோம். பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா கோட்டையம்லேருந்து ஆலப்புழாவுக்கு கொஞ்சம் தூரன்றனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் நாங்கள் ஆலப்புழா வந்ததும் சைடில் நீங்கள் பஸ் ஸ்டாப் போனீங்கனாலே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த போட்லாம் போயிட்டுருக்கோம். அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஜாலி வந்துடும் மனசுக்குள்ளே. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டயர்ட் இருக்கோ அது எல்லாமே 1 நிமிஷத்தில் போயிடும். ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஹவுஸ் போட்டுக்கு வழி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன போட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நிறைய போட் பார்த்தேன். எல்லா போட்டும் எனக்கு பிடிக்கல. கடைசி இந்த போட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் சூஸ் பண்ண போட் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வச்ச போட்டு அண்ட் ப்ளஸ் பால்கனியும் இருக்கும். எங்களுக்கு வந்து பால்கனி வியூ பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நான் வந்து பால்கனி வச்ச போட் வந்து தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த டைப் போட் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்குள்ளே போய் அதோட ரூம்ஸ் அப்புறம் பால்கனி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். போனதுமே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் போனதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஹவுஸ் போட் போயிட்டுருக்கும், அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வேம்பனார் லேக்குக்கு வந்திருக்கோம். போட் வந்து ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதுமே ஃபர்ஸ்ட் வந்து வேம்பனார் லேக்குக்கு தான் வரும். நம்ம வரவழிலே வந்து நிறைய பார்த்துருப்போம், ரொம்ப சூப்பர் சூப்பரான போட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி வந்து காய்கறிலாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் மூலமாக தான் போய் வாங்குவாங்க. நம்மளுக்கு வந்து கார் பஸ் பைக்கெலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போட்டில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. போகிறதா இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது வந்து விற்கிறதா இருந்தாலும் போட்டில் தான் எல்லாமே பண்ணுவாங்களாம். ஸோ இந்த ஹவுஸ் போட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் அந்த 6 o'clock மேலே வந்து நம்மளை வந்து ஸ்டேஷனில் இறக்கி விட்ருவாங்க. தென் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் பார்க்கணும். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் 9:00 AM நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் 9:00 AM வரைக்கும் அதாவது 24 hours வந்து வரும். இந்த 24 hours வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. தென் லன்ச் வந்து ஃபிஷ் மீலோட லஞ்ச் வந்துடும். அதுக்கப்புறம் டீ டைம்ல வந்து ஸ்நாக்ஸோட சேர்த்து வந்து டீ கொடுத்துருவாங்க. தென் டின்னர்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல தோசை ஆர் இட்லி ஆர் புட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க.
இப்போ டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்க போகிறாங்க. லஞ்சில் வந்து ஃபிஷ் மீல் எல்லாமே வந்துடும். அண்ட் சைடில் வந்து நிறைய பிளேஸ் இருக்கும் வேமநாடு லேக்கில், அதில் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களுக்கு லஞ்ச் வந்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் போட் வந்து கிளம்பிடும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க பிளேஸில் வந்து நிறைய ஸ்பீட் போட் வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பீட் போட்டுக்கு போங்க. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸ்பீட் போட்டுக்கு போய். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்பீட் போட் பற்றின வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஸ்பீட் போட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் போட் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், எவ்வளோ நேரம் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியணும்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லே வந்து நாங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற பிளேஸ் வந்து நீங்கள் முன்னாடியே கேட்டுருங்க, எந்தெந்த பிளேஸுக்கெலாம் எங்களை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட் சூஸ் பண்ணுங்கள். போட் சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ரூம்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அது போக என்ன ஃபுட் கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கோங்க. ஃபுட் வந்து காமனாக எல்லா போட்லேயும் ஒன்று போல தான் இருக்கும். அது போக மெயினாக நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு மறக்காமல் கேட்டுக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து வேமநாடு லேக் இன்னும் பெட்டரா இருக்கும். நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு போறப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து போட்ல வித்துட்டு இருந்தாங்க. நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த போட் ஓட்டுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிரைவர் கிட்டே கேட்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நாங்கள் போன ஹவுஸ் போட்டோட ப்ரைஸ் பற்றி சொல்லிடுறேன். நாங்கள் வந்து சீசன் டைம் போகல, நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் தான் போயிருந்தோம். ஆஃப் சீசன்றனால 3 bedroom ப்ளஸ் ஒரு பால்கனி வச்சது வந்து 12,000 அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம். 13,000 கேட்டாங்க, நாங்கள் கம்மி பண்ணி பேசி 12,000 கொடுத்துருந்தோம். இதே வந்து நீங்கள் சீசன் டைம் போனீங்க அப்படின்னா 18,000 to 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரீ புக்லாம் பண்ணாமல் நேரில் இந்த மாதிரி ஹவுஸ் போட் பார்த்து விலை பேசி வாங்குற வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பேச்செல்லாம் கேட்காம நீங்களே வந்து டைரக்டா ஹவுஸ் போட்டை வந்து பார்த்து நீங்களே விசாரிச்சு போறது வந்து ரொம்பவே பெட்டர். ரேட்டும் வந்து அந்த இடத்துல ரொம்ப கம்மியாகும்.
நாங்கள் வந்து டோட்டலாக 6 people போயிருந்தோம். நாங்கள் 12,000 அப்படின்றனால ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா 2,000 தான் வந்திருந்தது. ஸோ 2,000 வந்து ஸ்டே ஃபுட் எல்லாமே சேர்த்துன்றனால எங்களுக்கு ரொம்ப பெட்டராக தான் அது தெரிஞ்சுது. ஒரு 5 to 6:30 பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் போட்டும் வந்து அதோட பிளேஸில் போய் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் விசிட் வந்து போகலாம். அங்கே இருக்கிற குட்டி குட்டி கிராமத்துக்கு வந்து ஒரு குட்டி போட்டில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு வந்து நம்ம போய்க்கலாம், ஆர் நம்ம ஸ்பீட் போட்டும் வந்து அந்த டைமில் வந்து போய்க்கலாம். அங்கே வந்து போட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வில்லேஜ் விசிட் வந்து போயிருந்தோம். ஒரு குட்டி போட்டில் வந்து நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக எங்களுக்கு சுற்றி காட்டினாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். எங்களோட ஹவுஸ் போட் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டாப் ஆச்சு. நாங்கள் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து நாங்கள் வில்லேஜ் போட்டுக்கு வந்து போயிட்டோம். உங்களோட ஹவுஸ் போட் வந்து ஸ்டாப் ஆகிற பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் போட், அதுக்கப்புறம் நிறைய வில்லேஜ் போட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பாத் வழியாக நடந்து போனாலே வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துடலாம். நாங்கள் வந்து வில்லேஜ் போட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். நீங்கள் வந்து ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்டெயின் ஆகிறதுக்கு கார்ட்ஸ், அதுக்கப்புறம் யூனோ அந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் டைம் வந்து சில பேருக்கு வந்து போகாது. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறனால எங்களுக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஹவுஸ் போட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களை அலோ பண்ணுவாங்க, எவ்வளோ நைட் எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 7:00 போலே பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ரெடி ஆயிரும். எங்கள் எல்லாரோட ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா டின்னர் தான், சிக்கன் சப்பாத்தி அதுக்கப்புறம் தால் எல்லாம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்குலாம் வந்து ஒரு குட்டி கப்பில் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த வியூவெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு கார்ட்ஸ் விளாண்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் ஒரு 5:30 பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ல இருந்து இந்த வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்னிங் ஒரு 6:00 வந்து வெளியில் வந்து பார்த்துருங்க. பிகாஸ் அதோட வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் பேசஞ்சர் போட் வரும். நம்மளுக்கு வந்து மார்னிங் ஸ்கூல் பசங்களாம் எப்படி ஸ்கூல் பஸ் போவாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கே வந்து எல்லோரும் போட்டில் தான் போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு போட் வருது பார்த்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட் பஸ் மாதிரி. இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் போட்டு பாசஞ்சர் போட்டு உள்ளே போனது வந்து டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அங்கங்கே வந்து ஸ்டேஷன் இருந்தது. எங்களுக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, இப்போல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் காஃபி அவங்க ரெடியாக கொடுத்துருவாங்க. எங்களோட போட் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 கிளம்பிடுச்சு. நான் வந்து ஒரு பேசஞ்சர் போட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த போட்டு. நாங்கள் போகிற வழியில் வந்து எக்கச்சக்கமான பேசஞ்சர் போட் போச்சு. அது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும், எங்கள் போட்டோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். போய் அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நிற்கும். அங்கேருந்து வந்து பீப்புள் ஏறுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டாப் இருக்கும். ஒரு 1/2 kilometer ஒன்ஸ் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து போட் ஸ்டாப் இருக்கும். அங்கே வந்து பீப்புள் வந்து ஏறி அவங்க எங்கெங்கே போகணுமோ அங்கே வந்து போய்க்கிடுவாங்க. We'll be right back.
போட்டுக்கு வரதுக்கு முன்னாலே எங்களுக்கு வந்து கயாக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்கள் வந்து நார்மலாக வீடியோவில் பார்க்குறப்ப வந்து கயாக்கிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுது. நாங்கள் எங்கள் ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா கயாக்கிங் ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் அவங்க வந்து இது ரொம்ப டேஞ்சரான விஷயன்றனால நாங்கள் பண்ணித்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் நிறைய ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா இது பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கயாக்கிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பேக்கேஜ்லேயே கயாக்கிங் ஸ்பீட் போட் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜ் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் போட் விசாரிக்கிறப்பவே இதை பற்றி கேட்டுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் கயாக்கிங் போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. எங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்பவே ஆசையாக இருந்தால் கயாக்கிங் போகிறதுக்கு, பட் அது நேரில் பார்த்ததுமே இது வந்து போகவே வேணாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்களோட ஹவுஸ் போட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேயே வந்து ஃபினிஷ் ஆகிடும். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒன் டே ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு வந்து ஹவுஸ் போட்டில் ரொம்ப சூப்பரான மெமரிஸ் கிடச்சிது. ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப காமாக இருந்தது அந்த பிளேஸ்லாம். நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து வெக்கேஷன் ஹாலிடேஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹவுஸ் போட் வாங்க. ஃபேமிலியோடு வாங்க, ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. தனியாக போகிறதோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.